வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் சினிமா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டில் பார்க்கும்போது இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நேஷ்னல் ஃபிலிம் பாலிசின்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் சினிமா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1897 என்ன ஃபிலிம்ஸ்லாம் அப்படின்னா கோகனட் ஃபேர், அவர் இந்தியன் எம்பையர், இந்த ரெண்டும். அதுக்கப்புறமா சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டும் பண்ணியிருக்கோம் இந்தியாவுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா 1911 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சைலண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்ன ஃபிலிம்னா பந்தாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 1913 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இண்டிஜீனியஸ் சைலண்ட் ஃபீச்சர் ஃபிலிம், இது இதோட நேம் என்ன அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரா. இது வந்து ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா பந்திராஜ் கோவிந்த் பால்கே. இவரை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தாதா சாகி பால்கே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவார்ட்ஸ்லாம் கொடுக்காங்க தானே, அந்த சினிமாவில் நல்லா ஃபேமஸ் ஆனவங்களுக்கு இந்த நேம் வச்சு தான் அவார்ட்ஸ்லாம் கொடுக்காங்க. அப்புறமா லங்கா தகன், இது 1917 வந்த ஃபிலிம். அப்புறமா 1921 தான் ஃபர்ஸ்ட்டு சென்சார் கான்ட்ரவர்சியான ஒரு ஃபிலிம் வந்திருக்கு, பொலிட்டிக்கல் தீமில் வந்திருக்கு, பக்த் விதூர் அந்த ஃபிலிமோட நேம். அப்புறமா ஃபஸ்ட்டு டாக்கிங் ஃபிலிம் என்ன அப்படின்னா ஆலனரா, இதை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா அர்தா ஷேத்ரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 1940 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு செடிஷியஸ் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்ன ஃபிலிம் அப்படி சொல்கிறாங்கன்னா கிஷ்மாத் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் 1940 பார்க்கும்போது சோஷியல் ப்ராப்ளம்ஸை தீமாக வச்சு ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இதெல்லாம் தீமாக வச்சு ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ரியலிசம் இருக்குது, ரியலிசத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன ஃபிலிம்னா மதர் இந்தியா அப்படின்ட்டு நேம் சொல்லியிருக்காங்க. அப்புறமா 1960 பார்க்கும்போது இந்தியன் சினிமாவோட கோல்டன் ஏஜ் 1960 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கலர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து வந்திருக்கு, இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இந்தியன் சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் நேம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1960 பார்க்கும்போது நியூ கான்செப்ட் ஆஃப் பேரலல் சினிமா வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன ஸ்மால் பட்ஜெட்லேயே ஃபிலிம்லாம் வந்து பண்ணுறாங்க, சோஷியல் தீமெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1970 பார்க்கும்போது ரிவெஞ்ச் தீமாக எடுத்து, அதாவது ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்கு, இது என்டர்டெயின்மெண்ட்டான இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1990 தான் ரொமான்டிக் தீம் வந்திருக்கு அப்படின்னு. 2000 விமன் அண்ட் சில்ட்ரனை பேஸ் பண்ணி ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது காம்படிஷன் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு, டிவி இன்டர்நெட் பைரசி அப்படின்னு வந்ததுனால, ஆனாலுமே வந்து சினிமா வந்து அழியாமல் தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்காங்க. அப்புறமா டஸ் இந்தியா நீடே நேஷ்னல் ஃபிலிம் பாலிசி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வேணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரியாகிட்டு இந்தியா இருக்குது. பர் இயருக்கே 1000 ஃபிலிம்ஸுக்கு மேலே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட இண்டஸ்ட்ரி, அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் எக்கானமியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஜிடிபியில் வந்து ரொம்ப இம்மென்ஸான வேல்யூ வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2020 பார்க்கும்போது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னா 183 பில்லியன் இந்தியன் ருபீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இது வந்து அப்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பாலிசி கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி, அதனால் வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா மீனிங்ஃபுல்லான ஃபிலிம் கல்ச்சரை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும், சோசியல் லைஃப் அந்த தீமாக வச்சு தான் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரசி வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலிம்ஸே வந்து கரியர் ஆப்ஷனாக வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஸ்கூல்ஸ் அகாடமியெல்லாம் இதுக்காகவே டெவலப் பண்ணணும், நிறைய நியூ ஸ்கூல்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா ரீஜனல் சினிமாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சென்சார்ஷிப் இஷ்யூஸ்க்கான கைட்லைன்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃபிலிம் சென்சார்ஷிப்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃப் ஆக்ட், இது வந்து 1952 வந்தது. இது கைட்லைன்ஸ் கொடுக்குது ஃபிலிம்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான கைட்லைன்ஸு கொடுக்குது. இது எந்த ஏஜென்சி கொடுப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ட்டு ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்காங்க. இவங்க யாருக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே இவங்க வருவாங்க.
இவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கானது தான் இந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952 நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட எக்ஸிபிஷன் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு மூவியுமே ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலு கேட்டகரியில் சர்டிஃபிகேஷன் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு யூ, இது வந்து யூனிவர்சல் எக்ஸிபிஷன், அதோட யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அடல்ட்ஸ் மட்டும்தான். யூ பார் ஏனா அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன், அதாவது சின்ன பிள்ளைங்க பார்க்காங்க அப்படின்னா பேரண்டோட கைடன்ஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ன்னு பார்க்கும்போது இது பப்ளிக் எக்ஸிபிஷன் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெஷலைஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் இந்த மாதிரி பட்டவங்களுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின் ஃபிலிம்ஸ் இந்தியாவுக்கு வரவும் தெரியுமா இம்போர்ட் பண்ணுவாங்களா, அதுக்குமே வந்து சர்டிஃபிகேஷன் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டப்டு ஃபிலிம்ஸுக்கு கூட நியூ சென்சார் பேஸ்டு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தூர்தர்ஷன் பண்ணக்கூடிய ஃபிலிம்ஸுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ரூல்ஸு தேவையில்லை, ஏன்னா அதில் உள்ள அஃபிஷியல் ப்ராட்காஸ்டருக்கே அவங்களுக்கே ஓன் சிஸ்டம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சேர்மன் அண்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், இது யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் தான் இவங்களோட டெனூர் இருக்குது. கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா அவங்கள மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் அதே போல் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸும் அதோட ஒர்க்கும் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட இந்தியன் சினிமா முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பக்தி மூமெண்ட் பார்க்கலாம். நன்றி.